எவனும் குடிக்க கூடாது. நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனும் குடிக்க கூடாது. நான் குடிச்சுக்கிறேன். எவனும் குடிக்க கூடாதா? கொஞ்சமா குடிச்சுக்கிறேன். குடிச்சுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் தொட்டு நக்கறேன்னு இருக்க வேண்ண. ஒரு பாட்டில் கொடு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப? ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த? இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நான் பதில் சொல்றது? என்னைய ஏத்து பேசுற நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சா? உருக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரம் ஆயிடுவ. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை? சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு? ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஊர்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். 100 ரூபாய் தானே வேணும்? என்ன இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்? நான் 100 ரூபாய் குடுக்குறேன், ஆனா நான் கேக்கும்போது நீ கரெக்டா திருப்பி கொடுக்கணும். நாக்கு தவற மாட்டேன்னு? அது வாக்கு தவற மாட்டேன். வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, நான் வந்துறேன். ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு 50 ரூபாய் கடனை கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். இது மனசு தன்னை. நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த நான் உன்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்க. ஆமா ஆமா, நான் கேக்கும்போது நீ கொடுத்து. ஆமா, இந்த வந்துறேன். ஒரு நிமிஷம். என்னப்பா? நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 50 ரூபாய் கடனை கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்க. அங்க அங்க குடிங்க. ஆமா எனக்கு. ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாயில 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, ஒரு 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன். கொடுங்க. நான் கேட்டவன கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு. நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன். ஆஹா அண்ணே, எல்லா பைட்டும் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்ச வா பையன்று வாங்க உன்னைய. எப்படி இழிச்ச வாயன்று வாங்க? நீ ரொம்ப பேசுற, என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அத குடு. என்னது? டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அத குடுறா. அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது? அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன் இல்ல. அப்ப நீ என்கிட்ட வாங்குனது? அதான்டா இது. அப்ப நான் வாங்குனது? அதான்டா நாயே, நானும் கேக்குறேன் உன்கிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புள்ளத்தனமா இருக்கு. யார் காசுல 50 ரூபாய்? என்னது பார், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும் இல்ல. ஆமா, இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம். சரியில்ல, நாளைக்கு உடனே இதெல்லாம் எல்லோ கலர்ல மாத்துங்க. ஓகே. ஐயா என்ன சார் இது, தட தடன இது தூக்கி போட்டு நல்ல சோஃபா மாத்தி சார் பத்தியே வர சொல்லிரவும். யா, இவங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட சொல்லு. மாத்தி தான் போடு. நீயும் போடணும். அது முடியாது. ஏ? லிமிட் இருக்கு. ஓகே, போடிச்சு போ. ஆ, இது என்னது அசிங்கமா? இத ரிமூவ் பண்ண சொல்லுங்க. மஜிதா, அவன் ரொம்ப நாளா வேலை செய்றமா, அவன போய் ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஏ சி, நான் அவன சொல்லல, அவன் தொடச்சிட்டு இருக்க அந்த பாய்லர சொன்னேன். பாய்லரா? ஆ, அது பகவதியோட பழைய ஃபீலிங். அத டச் பண்ணா பகையாயிரும். ஆ ஓகே, சென்டிமெண்டா தாங்க இருக்கு. பீ கேர்ஃபுல். அண்ட் இனிமே சமையல் எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டு நான் சொல்றத தான் சமைக்கணும். அதைய ஓட்ட கேக்கணும். ஹலோ. ஆ, இது அவேத இல்ல. என்ன மாத்தி மாத்தி காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த பகவதி, நீ எப்ப வந்த? நான் அப்பதே சொன்னப்பா இப்படி எல்லாம் நந்தா பேச கூடாது, ரொம்ப ஓவர் அப்பறன்னு சொன்னேன். ஆனா அந்த பையன் தான் கேக்கே. இங்கேயுமா? எப்ப நீங்க என்ன பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் உங்களுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன். பாதி பொண்டாட்டியா? ஆமா, என்ன புது புது ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் குறுக்க பேசாம இருக்கியா? இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன், அதான் என் ரூம். ஆ, என்ன பார்ட்டி டென்ஷன் ஆகி பலாரம் அரைவான் பார்த்தா சிரிச்சிட்டு போறான். ஷூ, பகவதி சிரிச்சா மட்டும் போதாது, என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு ஏதாவது அஜால் குஜால் ஐடியா கிடைக்குமா? அஜால் குஜாலா? அஞ்சலி, நீ அஜால் குஜால் ஐடியா கேட்டு எனக்கு கஷ்டப்பட்டு போராடி இந்த வயகரா மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாத்திரை வாங்கும்போது கடக்காரன் என்ன எப்படி பார்த்தான் தெரியுமா? ஒரு வெறிநாய பாக்குற மாதிரி பார்த்தான். பார்த்தா பார்த்துட்டு போடான்னு வந்துட்டேன். இப்ப நீ என்ன பண்ற? இந்த மாத்திரையை பால்ல கலந்து பகவதியை கவுத்துற. பிடி. இந்தாங்க பால். என்ன திடீர்னு பால்லாம்? என்ன என்ன, ஏன் இப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லனா? ஏ, ஏன் கை வைக்கிற? ஏன் கை? நான் எங்க வேணா வைப்பேன். எங்க வேணாலும் வைப்பனா? ஆமா, இங்க வைப்பேன், இங்க வைப்பேன்.
இத ஆணில மாட்டிரு. இதை எண்ணெயில இருந்து நீயே யூஸ் பண்ணிக்க. வெடிகுண்டு நீதான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டவனா? ஆமாங்க, நீங்க யாருங்க? அப்பாங்களா? மாமே. ஆமாங்க, பொண்ணுக்கு அப்பானா எனக்கு மாமா தானுங்க. நான் அந்த மாமே இல்ல, முறை. ஒரு குடும்பம்ல இருந்தா நாலு முறைவாசல் இருக்கு. செய்யே, நீங்க எத்தனாவது முறை? நான் அந்த முறை இல்ல, சொந்த முறை. இதே மடியில மகேஸ்வரிய உட்கார வச்சு காது குத்தி கடுக்காம போட்டவன் நானும். ஓ, ஆசைங்களா? என்னடா அது, என்ன பச்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காத எறாத. என்ன இது? ஹை ஆப்பிள். மாங்காயா? சரி, மாங்கா. கரெக்ட். இதென்ன? குளிப்பாட்டி மூணு மாச கர்ப்பம். இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அஸ்திவாரம் தோண்டி பால காய்ச்சி வாஸ்து பார்த்து வீடு கட்டி அதுக்கப்புறம் அங்க குடி போறதை விட ஏற்கனவே கட்டி வச்சிருந்த வீட்டுல குடி போய் கப்புறம் படுத்துதான் வசதியா இருக்கு, இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. ஐயோ, இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்பு மூட்டி சமைக்க பாக்குறான், மடிப்பு வளைவுல மெதுவா பைக் ஓட்டுறான், ஸ்பீடு பிரேக்ல கீர போட்டு எகிரி குதிக்கிறான், சைக்கிள் கேப்புல புகுந்து பிளைட் ஓட்டுறான், சைவ வீட்டில் செம்மறியாட்டு கறிய கேக்குறான், கடலை போடுறான், மச்சினிய கணக்கு பண்ணுறான், ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான். அவ தங்கச்சியா? அம்மாவத்தான் பார்த்து இவன் உம்மம் மாங்குறான், அம்மாவத்தான் பார்த்து இவன் உம்மம் மாங்குறான், ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான், இவ பூட்ட பாக்குறான். என்னடா பிடிச்சிருக்கா? போங்கம்மானுக்கு வெக்கமா இருக்கு. என் புள்ளைக்கு ரொம்ப கூச்ச சுவாபாவம். பரவாயில்லையே, மதுரை குள்ளியே விடாது இறக்கி விட்டியப்பா, ரொம்ப நன்றி. எப்படியோ திருநெல்வேலியில இருந்து மதுரை வந்து சேர்ந்தாச்சியா அப்பா? அந்த ஊர்ல இருந்தா இந்நேரம் மச்சான் கூறு ஊரா போட்டு வித்திருப்பான். ஆனா மாமே, மதுரைக்கு வர முடியுமா? சாதாரண ஊரா? வீர விளைஞ்ச மண்ணுடா. அத்தா மீனாட்சி, நீ தாண்டி அம்மானா எங்க போனாலும் பக்கத்திலேயே நிக்கணும். போனாலும் அவங்க எங்கே? அவங்க எனக்கு தெரியும். குத்துல பாத்துக்க.
யாரை போய் அவங்கங்கற பேரை சொல்ல ஊர சொல்லு அவங்க யாருன்னு உனக்கு தெரியாது தெரியாது நீ கேக்குறதனால சொல்றேன் சொல்லு அண்ணாச்சி மகளும் அந்தோணிதாஸ் எங்க அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மள குடுக்குள்ள உம்மா தெரியாது இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத தெரியாது 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 என்னன்னு தெரியாது பகவதி ஒரு வரமுறை வேணாமா இடம் தெரியாம கைய வச்சுட்டா பகவதி கையெல்லாம் ஒன்னு வைக்கல என்னத்த சரி சரி போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா வர்றவுக்குள்ள ஜாமான் சட்டெல்லாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன் நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குற உன் கணக்க கணக்கையா குட் மார்னிங் இவ என் பொண்ணு அஞ்சலி ஓ தெரியுமே காலையில பேங்க்ல பார்த்தேன் இல்ல பேங்க்ல எப்படிங்க தலையில கலர் கலரா பேண்ட் போட்டுருந்தீங்க அழகான ஸ்டட் போட்டுருந்தீங்க மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க சூப்பரா ஒரு ஹேண்ட் பேக் வேற வச்சிருந்தாங்க அது சரி பேங்க்ல பாத்துட்டீங்களா அங்கேயும் பாத்துட்டீங்களா பேங்க்லயும் பாத்துருக்காங்க பேங்க்குக்கு நான் தான் டீ சப்ளை பண்றேன் நான் டீ போட சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் வாங்கிட்டாலும் அப்பவே உன் புருஷனை ஏத்துக்கிட்டான் புருஷனா ஆமாடா உன்ன மாதிரி ஒரு நல்ல வெங்கையால புடவை வாங்கி கட்டணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சுதானே அர்த்தம் உன் அவமானப்படுத்தணும் பொண்டாட்டி ஈஸ்வரிய பழி வாங்குறதுக்கு தவிர வேற வழி இல்லப்பா தெரிஞ்சுக்க கைய கொடு என்ன உண்மை தெரிஞ்சுனா ஊட்டி மலை மலை கொண்டு போய் தள்ளி கொண்டு வாழ்கையா நான் கெளியா வாயா போயிருவோம் ஜவுளி கடைக்குள்ள போய் பார்க்கலாமா ஓகே வா ஆஹா ஜம்ப் பண்ணி வர்றாளுங்கடா வா ஓடி ஓடி பயலே டேய் மாமாடா ஓடி ஓடி ஏ தொப்பி மாமா வாங்கி கொடுத்து வாடா தொப்பி அவளுக்கு இப்ப வாடா வந்து தோடா வா ஓடுங்க மாமா மாமா ஓடாதீங்க மாமா நான் ஈஸ்வரி வந்திருக்கே மாமா அங்கட்டு முட்டு சந்திரா அங்கட்டு வாடா ஐயோ பாத்துட்டு பாக்கல வர போறங்களே பாவீங்களா என்ன ரெண்டு பேர் ஓடிட்டாங்க அப்படியே அங்க போய் பைத்தியமா மகளே கரெக்டா சொல்லடா உண்மையிலே அவளுக்கு பைத்தியம் தான் அவன் பொண்டாட்டி முன்னால எப்படி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தே ஆனா நீ கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டா நான் பத்த மகளே எனது மாமாவுக்கு பைத்தியமா சாதாரண பைத்தியம் இல்ல ஈஸ்வரிக்கா ஜம் மந்திரிக்கான ஒரு கொடூரமான பைத்தியம்மா யாருடா பைத்தியம் என்ன பண்ண சொல்ற வராத ஒளி வந்துருச்சு ஏன் போய் சொல்றீங்க நீங்க அந்த மந்திராங்கிற சிரிக்கை தேடிதான் நீங்க வந்திருக்கீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆமாடி மந்திரா தேடிதான் வந்த அதுக்கு என்னடி இப்போ டேய் டாக்டர் உன்ன என்ன சொல்லிருக்காரு என்ன சொல்ற குடும்பத்துல உனக்கு அவனுக்கு சண்டை வந்து எப்ப நீ படுக்கையை தூக்கி வெளியே போட்டியோ அப்பவே அவன் மனசு பேதலிச்சு போச்சு அதுக்கப்புறம் அவனையும் மந்திராவையும் ஒன்னு சேர்த்து சந்தேகப்பட்டு பேசுன பத்தியா அதுல மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு
ஐயோ நம்ம நண்பனுக்கு இப்படி ஆயி போச்சேன்னு யாருக்கும் தெரியாம அவன ஊட்டி குட்டி வந்து டாக்டர்ட்ட வைத்தியம் பண்ண. சரி இவனுக்கு ஓரளவுக்கு சரியாயிருச்சே நம்பி ஒரு துணிமணி எடுத்து கொடுக்கலாம்னு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டி போனேன். அந்த கடையில ஒரு எடுபட்டவன் அவன் முண்டாட்டிய போன்ல ஈஸ்வரி ஈஸ்வரின்னு பேசினான்ல, உடனே இவனுக்கு ஓனாவும் வந்து அவனை தூக்கி போட்டு கொலையா கொண்டுட்டான். அதாவது அந்த சரியான பாதி முறை மறுபடியும் குளம்சாயிருச்சு. இப்ப எம்டி மண்டையா வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவருக்கு எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்களே. சொல்லி இருந்தா ஊர் வளத்துக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் வேலை பாக்குற ஆபீஸுக்கு தெரிஞ்சிருக்கும், பைத்தியம் தெரிஞ்சா வேலைக்கு வைப்பானா, உன்னை தூக்கி வெளியே எறிஞ்சிருவான், அப்புறம் நீ உங்களையும் ரோட்ல நிக்கணும். ஐயோ இத பாருடி, என் புருஷன் நல்ல எண்ணத்துலதான் அவரு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு, நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஈஸ்வரி என்ன சொன்னீங்க? ஈஸ்வரி பாத்தியம்மா, ஈஸ்வரின் பேர் சொன்னே போட்டு அடிக்கிறானே, இவன் கூட ஒரு நிமிஷம் இருக்கு நினைச்சேன்னா கொலையே பண்ணிடுவான் அவனே, உடனே பொட்டி பிடிச்சிட்டு ஊர பக்கம். ஐயோ மாமாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன், அவர் உடம்பு சரியற வரைக்கும் இருந்து கூட்டிட்டு தான் போவேன். இல்லம்மா சொன்னா கிளம்ப போமா? மாட்டேன். அப்ப இங்கதான் இருப்பியா? ஆமா. போமாட்டியா? என்னடா பெரிய வம்பா போச்சு. ஏ டாக்ஸி டாக்ஸி பாத்தியா, டிபாட்டியா டிபாட்டியா, இந்த இதுகளை பூரா ஏத்திட்டு போய் அந்த புலிகிசி லாட்ஜில் இறக்கி விட்டுரு. ஐயோ முத்திருச்சு முத்திருச்சு, யாருங்க 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 வேமா யாருங்க 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 கொஞ்சம் என்னடா வரீங்க? எல்லாம் ஒண்ணாலதா கரெக்ட்டா பஸ்ஸ பிடிச்சு குடும்பத்தையே ஊட்டி குட்டி வந்தல நீ. வாவனை கீழ போட்டு காரம் எடுத்துற ஏறா வண்டிய. என்ன? அவ தங்கச்சி மாறுறா மச்சான். தங்கச்சியா? தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. எனக்கு எந்திரிக்க சொல்லுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, நல்லா பைபிளே லூஸ் மாதிரி சில இடத்துல பண்ணுது, லூஸா இருக்க கொஞ்சம் முன்ன பண்ண பண்ணதானே செய்வான், வருத்தப்படாத. டேய் அப்படியே இருக்கணும், அவசரப்பட்டு என் வாழ்க்கையில விளையாடாதீங்கடா. எல்லாரும் விளையாடுறக்கு என் உடம்பு தான் கிடைச்சா, அம்புட்டு பிள்ளை வெட்டி போலி போட்டு ராஸ்கர். டேய் டிரைவர் வரேன். எனக்கு வெளியா போச்சு, அவன் கைய மேல போற அந்த சிரிக்கு சைலண்டா போறா பாருங்க. ஒருவேளை நம்ம கூட குடும்பம் நடத்தி போற அடிச்சு போச்சோ, போற போக்க போத்தா எனக்கு பைத்தியம் பிடிக்க வச்சு போல் இருக்கேன். நீ எல்லாரையும் மெண்டல் ஆக்கலாம், உன்னை யாரும் மெண்டல் ஆக கூடாதா? யாருக்கிட்ட வந்து என்ன பச்ச அரஞ்சா? நீங்க எதுக்காக ஊட்டிக்கு வந்தீங்க, எதுக்கு இப்படி மென்டலா வேஷம் போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் டி. எது டியா? ஆமா டி, இந்த ஊட்டிய விட்டு நீ போறதுக்குள்ள முகத்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறீங்கன்னு பார்த்தா எதுக்கு பர்பர் ஷாப்ப கூட்டு வந்தீங்க? இந்த மைக் ஸ்ப்ரே. பேச ரொம்ப அடி வாங்கியிருக்க, மூஞ்சிய பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதா. ஒர்க்கு ஓவரு, மொட்டைக்கு பீஸ் 50. மண்டை நல்ல தபேலா மாதிரி ஆயிப்போச்சப்பா. ஸ்ப்ரே நல்ல வேலை செய்து போல் இருக்க, மயக்கமே என்னன்னு தெரியல. தக்தஜம் தக்தஜம் சயந்திரி. தேங்க்ஸ்.
முடி வளர்த்த பயவில்லையா நீ டே பையா இந்த கொய்யாவுக்கு ஒரு லட்டு எடுத்து வாயில அமுக்கு முழுங்கு என்னையா லட்டு கடலை விட்ட சைஸ்ல இருக்கு ஓ அதுவா லட்டு வந்து ஒரு வாராய் போச்சு அது போக சித்திர வெள்ள நெய் ஊரா உருகி லட்டு இறுகி சுருங்கி போச்சு பழனிக்கு வேண்டி இருந்தா அப்படின்னா அந்த பஞ்சாமிரதம் பேச ஓ அதுவா அது வர்றப்ப பஞ்சாமிரதமா தான் இருந்துச்சு பங்கு வேலை பார்த்து பயந்து பங்காய் போய் பேரிச்சம்பளம் ஆகி போச்சு போடியா வாயில கொட்டையோட முழுங்கிடாத 3000 போகுது என்ன பிரச்சனை உள்ள பணம் பாக்குறான் தெரியாமத்திருக்க உட்காந்துருக்காங்க இவ்வளவு கர்மத்திலீங்க நீங்க ரெண்டு ஜோடியாச்சும் புருஷன் மட்டாட்டியா வந்து உட்காந்துருக்கீங்க பத்தீங்களா அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால ஆளுக்கு ஒரு செயின் பரிசு எங்க இவரத செயின் தரா ஏமா இத போய் அவரை வாங்கிக்கிற சொல்லு அவரே என் புருஷன் மச்சா கொஞ்சம் வாங்கி எனக்கு நம்ம இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராது ஏண்டா வேப்பண்ண நாத்த வீட்டை தூக்குது மச்சான் அந்த சிகப்பு துண்டு போட்டு ஒருத்தர் உட்காந்துக்காம அந்த ஆளை பார்த்தாவே ஏதோ அண்டாவ திருடிட்டு வந்த மாதிரியே திரு திரு முழிக்கிறாளாப்பா மெதுவா பேசுற அதான் பொண்ணோட அப்பா பொண்ணோட அப்பாவா அப்ப பக்கத்துல உன் சட்ட கடல்ல சேலை கட்டி உட்காந்துருக்காள அதான் பொண்ணா அது அவரோட பொண்டாட்டி பொண்டாட்டி ரெண்டாவது பொண்டாட்டி இப்ப நம்ம பார்க்க போறது முதல் தரத்தோட பொண்ணு எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்க கிராமமா அப்ப பொண்ணு பட்டிக்காரா பொண்ணு கிராமம் தான் இருந்தாலும் அது போதும்டா போதும்டா மச்சா என் நண்பனோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாலே நஞ்சு நாராசமாயி பிஞ்சு பீதாம்பரம் ஆகிறது என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதா ஏதா இருந்தாலும் நீ முடிவெடுத்து நான் என் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு கிளம்புறேன் என்ன என்ன ஆளவர நான் சொல்றது கல்யாணம் பொண்ணு பாக்குறதுக்கு இன்டர்வியூ வச்சிருக்கீனா நீ பெரிய மேதரா சூப்பரா இருக்கா எங்க பொண்ணு நல்லா இருக்கா அம்சமா இருக்கு தூளா இருக்கு ஈஸ்வரி இந்தா இத எடுத்து போய் சிகப்பு சட்டை போட்டிருக்கான் பாரு என் பேர அவங்க கிட்ட கொடுப்போ உன் படிப்புக்கு எந்த மாப்பிளையும் வேண்டான்னு சொல்ல மாட்டான் போ முடிஞ்ச மாதிரி தான் சத்திர போ ஏமா ஏமா எங்களுக்கு காப்பி எல்லாம் முக்கியம் இல்ல இன்டர்வியூ தான் முக்கியம் இல்லப்பா ஏன் பாப்பா உன் பேர் என்ன பாப்பா அங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியா அண்ணா எல்லாரும் என்ன ஈஸ்வரி ஈஸ்வரி ஈஸ்வரின்னு கூப்பிடுவாங்க ராசா ஏய் கொஞ்சம் போ அப்படி போ மேல போ மேல போ போ ஏண்டா மச்சா
பேருக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு, கழுத்துக்கு மேல வேற மாதிரி இருக்கு, கழுத்துக்கு கீழே வேற மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, அது கிராமத்துல பிறந்து பட்டணத்துல படிச்ச பொண்ணு, அதனால ரெண்டு மிக்ஸ் ஆயிருச்சு. ஓஹோஹோ, வேப்பண்ணையும் செண்டு மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல வர்றேன். அப்பா பரிசு, எங்க பொண்ணு? பொண்ணு மேல போறச்சு. யோ, உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? என்னடா கேள்வி கேக்குறப்பள? யார கேட்டாலும் பண்ணி என்ன கேள்வியா தம்பி? பொண்ணை பார்த்தாச்சு அப்புறம் கேள்வி கேட்கணும். நாங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பொண்ணு பதில் சொன்னா தான் அந்த கல்யாணமே நடக்கும். மாப்பிளையே வாய் மூடிட்டு இருக்கா? நீ என்ன சண்டைக்கு போனீங்க? அவன் என் பேர் உனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் நினைச்ச என்ன கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாய்? ஐயோ, தெரியாம அடிச்சன. நான் உன மன்னிப்பு கேட்டுடுமா? வேணா வேணா, நான் பேசிக்கிறேன். வா வா. சரி, என்னது கேள்விக்கு பதில் சொல்லுமா? அத்தாடி, இத நான் அக்க போற இருக்கு. வாதியார் கேள்வி கேட்டனால தானே நான் பள்ளிக்கூடமே போகாம நாலாம் கிளாஸோட நின்னுட்டேன். அதெல்லாம் முடியாதா? இருமா, நாங்க சொன்னதுனால தானே இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் என் பேரனே அஸ்தன. அது வந்து இந்த டிவில அழகி போட்டில நடப்பாங்கல்ல, அத சும்மா பார்த்து பார்த்து நானும் அப்படியே நடந்து வந்துட்டேன். அதே மாதிரி தான் இதுவும். என்ன ரெண்டு கேள்வி கேப்பா? தெரிஞ்சா சொல்லு, இல்லட்ட நான் பாத்துக்கறேன். நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இறங்கி வரும்போது நீங்க யாரு என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. இருந்தாலும் எங்க மனசுக்குள்ளன்னு சில கேள்விகள் இருக்கேன், அதுக்கும் பதில் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், எங்களுக்கு முழு திருப்தியா இருக்கு. இல்ல ஏண்டா படுவ ராஸ்கல், நீ மாப்பிள, இது பொண்ணு, கூச்சப்படாது, அப்படி தூரமா உட்காந்து கேளு, தான் தாட்டு பதில் சொல்லும். இது தூரமா உனக்கு தெரியுமா சொல்லு. நாற்கல்ல மேடம், இப்ப நீங்க காலேஜில் படிச்சிருக்கீங்க, ஓகே, என்ன டிகிரி படிச்சீங்க? என்ன டிகிரி முடிச்சீங்க? நான் பிஏ படிச்சிருக்கேன். மச்சான், என்ன குண்டக்க மட்டக்க பேசுது? அது ஒண்ணும் இல்ல மச்சான், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சு காட்டுறான். அப்படியா? அப்ப நம்ம கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம். இந்த காலத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போனாத்தான் குடும்பம் நடத்த முடியும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தாத்தா கை தட்டுறாங்க? அது ஒண்ணு இல்ல பேரா, நீ வேலைக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீல்ல. ஒரு கை தட்டினா ஓச வராது, ரெண்டு கை தட்டினா தான் ஓச வரும்னு சுருக்கமா சொல்லுது. எங்க கை தட்டு பத்தியா? ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை உங்க ராயா. இவங்க திறமைக்கு நான் சாகர வரைக்கும் அருமையா இருப்பேன். வா போலாம். இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன கேக்க போற? இந்த கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இத போய் கேட்டா தப்பா நினைக்கப்படுப்பா. சும்மா இருப்பா, இதான்ப்பா கல்யாணத்துக்கு முக்கியமான கேள்வி. மேடம், இது ஒரு மாதிரியான கேள்வி, இருந்தாலும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி இடையில இருக்கிற இந்த தாம்பத்திய உறவு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேட்டு தாத்தா, அசிங்கமான கேள்வி எல்லாம் கேட்க. அது கொஞ்சம் சிக்கலான கேள்வியாச்சா? அது குஞ்சப்படுது. இப்ப எங்க சொன்னி யார் சொல்லு? பகல்ல கண்ணையாவும் ராத்திரில மாதிரியாவும் இருப்பேன்னு சொல்லு. அவங்க யாரு? அது கூட தெரியாத. என்ன தாத்தா பதிலே காணோம்? அது ஒண்ணு இல்லப்பா. ஏமா, நீ தானே கட்டிக்கிற போற? கூச்சப்படாம பதில் சொல்லு. இப்ப எங்கிட்ட சொன்னிய அதை சொல்லு. பகல்ல கண்ணகியாவும் ராத்திரில மாதவியாவும் இருக்கணும். கண்ணகிட்ட கேட்டிருந்தாலும் அந்த பதில் கிடைச்சிருக்காது, மாதவிட்ட கேட்டிருந்தாலும் அந்த பதில் கிடைச்சிருக்காது. மச்சான், அடுத்த முத்தத்தில் இந்த பொண்ணு கடத்த தாலியை கட்ட வந்து பல லட்சம் ரூபாய் போச்சு. ஆமா, இந்த தடவை எத்தனை லட்சம் ஆனாலும் இந்த கேஸ நான் விட மாட்டேயா. எப்ப பார்த்தாலும் என் கூடவே உங்களுக்கு என்ன பண்ண சொல்ல விரும்பான? நீயே யாரு பார்த்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு? என்ன என்ன தெரியல உனக்கு? யாருடா நீ? சொந்த ஊருக்காரங்க வேற சொல்ற ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போட்டு. அது யாருப்பா? அவர் தான் வணக்கம் தம்பி. வேணாம்டா, சாப்பிட போற நேரத்தில் டீ எதுக்குடா? அப்ப சாப்பாடு சாப்பிடு. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்து சாப்பிட போனா நாலு பணம் வீட்டுல வந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். சாப்பிடல. நீ என்னடா, நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இப்ப சாப்பிடணுங்க. ஆமா,
டேய் எல்லாரும் வாங்கடா நம்ம ஊர் காரப்பே ஹோட்டல் வச்சிருக்க அங்க என்ன வெட்டி போச்சு எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க டேய் டேய் இவங்க எல்லாம் யாரு இது யாரா நம்ம வயலுகப்பா கேஸ் நடக்குதுல அண்ணனுக்கு ஒரு சேஃப்டி லாரி பின்னாடி நிக்குது லாரியா ஆமா நீ வாப்பே நானமாடா பாசக்கார பையலுக விட்டுட்டு சாப்பிடவே மாட்டீலடா டீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு பாக்குறானே 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 சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ணா சாட்டிடா ஒரு கட்டு கட்டு பாருங்க அடவா ரெண்டு டீ கேட்டு அலோ பண்ண ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானும் ரெண்டு பேரும் தான் நினைச்சேன் ஆனா இங்க நிக்கிறேன் பூரா எங்க ஊருக்காரன்னு தெரியாம போச்சுப்பா தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சிடாப்பா சேச்சே கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன் தேங்க்ஸ்ப்பா ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது